ஹாய் வியூஸ், வெல்கம் டு கேவி டிப்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது மாங்காய் ரசம். மாங்காய் ரசம் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு முழு மாங்காய் எடுத்து அதோட தோல் பகுதியை சீவிட்டு உள்ள இருக்க அந்த தலைப்பகுதியை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முழு மாங்காயில இருக்க தலைப்பகுதியை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வேக வச்சு துவரம்பருப்பு 50 கிராம், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க, வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு தாளிக்க தேவையான அளவு, அப்புறம் ஒரு பொடி, அந்த பொடியில சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுக்கோங்க. தக்காளி 1, வரமிளகா 1, வெங்காயம் சின்ன வெங்காயம் 4 எடுத்துக்கோங்க, கறிவேப்பிலை கொஞ்சம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க மாங்காயை சேர்த்துக்கணும். அது கூட எடுத்து வச்சிருக்க ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா மசிச்சுக்குங்க. இப்போ எப்படி மசிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகை சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தை ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்க. அப்புறம் எடுத்து வச்சிருக்க வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. வெங்காயம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. சிம்ல வச்சு பண்ணுங்க. அடுப்பு வேகமாக வச்சிருந்தீங்க அப்படின்னா வெங்காயம் இதாயிடும், கருத்து போயிடும். அடுத்தது துருவி வச்சிருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கங்க. இப்பவும் சிம்ல வச்சே வணக்கிக்கங்க. லெமன் ஹாஃப் லெமன் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை புழிஞ்சு விட்டுக்குங்க. அடுத்தது அந்த ரசப்பொடி ஆட் பண்ணிக்கங்க. கொத்தமல்லி, சீரகம், மிளகு ஆட் பண்ணி அரைச்சு வச்சிருக்க அந்த பொடியை ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்க மாங்காய் தக்காளியை ஆட் பண்ணுறோம். இது வந்து மாங்காய் வேக வச்ச தண்ணி தான். அந்த தண்ணியை நான் வடித்து வச்சுருந்தேன், அதை நான் ரசம் தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சிருக்க துவரம்பருப்பையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எவ்வளோ தண்ணி தேவோ அதை பார்த்து தண்ணி ஊற்றிக்கிங்க. உப்பு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ மாங்காய் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கண்களுக்கு இது ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் குறையும், வெயிட்டும் குறையும். இதில் வந்து மக்னீஷியம், பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கனால இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.